ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் டிவி தமிழ் இந்த வீடியோல நாம் பார்க்க போவது யார் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்போர் பெரிய புராணம் எனும் நூலில் குறிப்பிடப்படும் சைவ அடியார்கள் ஆவார் நாயன்மார் எண்ணிக்கை அடிப்படையில் அறுபத்தி மூன்று நபர்கள் ஆவார்கள் சுந்தரமூர்த்தியார் திருத்தொண்டத் தொகையில் அறுபது சிவனடியார்கள் பற்றிய குறிப்பிட்டுள்ளார் அந்த நூலினை மூலமாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தினை இயற்றினார் நாயன்மாரை அறிமுகம் செய்து வைத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பாடிய நாயன்மார் அறுபது பேர் அறுபத்தி மூன்று பேர் அல்ல மலைக்கு படி அறுவது ஆண்டுகள் அறுபது மனிதனுக்கு விழா செய்வதும் அறுபதாவது ஆண்டு ஒரு நாளைக்கு நாளிகை அறுவது ஒரு நாளிகைக்கு வினாடி அறுவது ஒரு வினாடிக்கு நொடி அறுபது இப்படி அறுபது என்றுதான் கணக்கு வரும் அறுபத்தி மூன்று என்று வராது சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் அடி எடுத்து கொடுக்க பாடிய நாயன்மார் அறுபது பேர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் மறைவுக்கு பின் நூறு ஆண்டுகள் கழித்து நம்பியாண்டார் நம்பி அடிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய அறுபது நாயன்மாரை கொஞ்சம் விரிவாக பாடுகின்றார் அப்போது அறுபது நாயன்மாரை பாடி அந்த அறுபது நாயன்மாரை பாடி கொடுத்த சுந்தரர் அவரை பெற்றுக் கொடுத்த அப்பா அம்மா ஆகியோரை சேர்த்து அறுபத்தி மூன்றாக ஆக்கினார் நாயன்மார்களுக்கு சிவாலயங்களின் சுற்று பிரகாரத்திற்குள் கற்சிலைகள் வைக்கப்படுகின்றன முதலாவது நாம் பார்க்கப்போவது போவது அதிபத்த நாயனார் இவர் குலம் பரதவர் இவருக்கு பூசை நாள் ஆவணி ஆயில்யம் தலம் மற்றும் முக்தி தலம் திருநாகை அதிபக்தர் என்றால் சிறந்த பக்தர் என்று பொருளாகும் அதிபக்தர் என்பதே அதிபக்தர் என்று வழங்கப்படுகிறது சோழ நாட்டின் துறைமுக நகராக நாகப்பட்டினம் விளங்கிய காலம் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே நுழைப்பாடி என்ற இடத்தில் பரதவர் எனும் இனத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு தலைவராக அதிபக்தர் இருந்தார் அவர் சிவபக்தி மிகுந்தவர் என்பதால் தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்ததொன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களிலும் இந்த வளமை தவறாது வந்தார் ஒரு சமயம் தொடர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு மீன் என்றவாறே கிடைத்து வந்தது அப்போதும் அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு அதிபக்தர் பசியோடு இருந்தார் அவரைப் போலவே நண்பர்களும் உறவினர்களும் உணவின்றி வருந்தினர் தொடர்ந்து வந்த நாளெல்லாம் இவ்வாறு ஒரு மீன் கிடைப்பதே வளமையாக நிகழ்ந்தது ஆயினும் ஆதித்தர் தன்னுடைய பக்தியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் செயலை செய்து வந்தார் அதிபக்தரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் மீனுக்கு பதிலாக பொன்மீனை மீனை அதிபக்தரின் வலையில் பிடுமாறு செய்தார் அம்மீன் மீனுறுப்பெல்லாம் அமைந்த அற்புத படைப்பாக இருந்தது அம்மீன் இரத்தின மணிகள் பதிந்த பொன்மீனாக இருந்தது அதனை வலையில் பிடித்த வலைஞர்கள் மிகவும் மகிழ்ந்து அதிபக்தரின் அதிபக்தரிடம் கூறினார்கள் அன்றைய நாளில் அம்மீன் ஒன்றே கிடைத்தமையால் அதனை சிவபெருமானுக்கு அதிபக்தர் அர்ப்பணம் செய்தார் அதிபத்தரின் பக்தியை பாராட்டும்படியாக சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்து காட்சி தந்தார் அதன் அதிபத்தருக்கு முக்தி அளித்தார் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று அதிபத்தர் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நாகப்பட்டினம் காயோரோகணசாமி கோயிலில் நடைபெறுகிறது அன்று அதிபத்தர் உற்சவர் சிலையை ஒரு கட்டுமரத்தில் எழுந்தருள செய்கிறார்கள் கட்டுமரத்தில் உற்சவர் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிறார் அப்போது மீனவர்கள் தங்க மீனை வலையில் வைத்து கடலில் பிடித்ததைப் போல பாவனைகள் செய்வார்கள் இது அதிபத்தர் தங்க மீனை பிடித்ததாக கொள்ளப்படும் அவ்வேளையில் சிவபெருமான் கடற்கரையில் எழுந்தருளும் பொழுது தங்க மீனை படைத்து பூசை செய்வார்கள் பிறகு சிவபெருமான் அதிபக்தருக்கு முக்தி தரும் நிகழ்கிறது அதிபத்த நாயனாரின் குரு பூசை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இவரை விரிதிரை சூழ் கடற்நாகை அதிபத்தர் கடியேன் என்று திருத்துண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வெயில் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி